ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். டைபோரேன்றோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் பார்க்குறதுக்கு முன்னாடி, வாட் இஸ் டைபோரேன்? டைபோரேன்கிறது போரேனில் ஒரு சிம்பிளஸ்ட் மாலிக்குல். போரேன்ஸ்னால் என்ன இருக்கணும் அப்படின்னா, போரானும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் போரேன்ஸ். போரேனில் இருக்கக்கூடிய போரானும் ஹைட்ரஜனும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் இருக்கலாம். ஹையஸ்ட் நம்பராக இருந்தால் அது ஹையஸ்ட் போரேன்ஸ், லோயஸ்ட் நம்பராக இருந்தால் அது லோயஸ்ட் போரேன் ஆர் சிம்பிளஸ்ட் போரேன். இந்த போரேனில் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் போரேனாக ஆர் சிம்பிளஸ்ட் போரேனாக இருக்கக்கூடியது டைபோரேன், B2H6. டைபோரேனோட மாலிகுலர் ஃபார்முலாவை B2H6னு எழுதலாம். B2H6 இஸ் ஏ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் தி டைபோரேன். பட் அதை ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை எப்படி எழுதுறது, அதான் கீழே இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. போரானோட அட்டாமிக் நம்பர் 5. அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது 1s2 2s2 2p1. ஃபைனலாக அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா 3. அப்போது போரானோட வேலன்சி 3. போரானை சுற்றி 3 எலக்ட்ரான்ஸ் தான் போட முடியும். இங்கே பாருங்கள், போரான் இருக்குது. போரான்கிறத இங்கே க்ரீன் கலரில் நோட் பண்ணிக்கிறேன். அதோட எலக்ட்ரானையும் நம்ம க்ரீன் கலர்லேயும் நோட் பண்ணுவோம். ஸோ 3 எலக்ட்ரான்ஸ் தான் போட முடியுங்கிறதுனால க்ரீன் கலரில் இங்கே ஒரு டாட் வச்சுருக்கிறேன், இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு. இது மூணுமே இந்த போரானோட 3 எலக்ட்ரான்ஸ். அதே போல் அனதர் போரான், இந்த போரானை வயலட் கலரில் நோட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதோட எலக்ட்ரான்ஸை வயலட் கலர்லையே நான் இங்கே 1, 2, 3 எலக்ட்ரான்ஸ் வந்து போரானுக்கு இருக்குங்கிறத நோட் பண்ணியிருக்கிறேன். அதே போல் ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s1. 1s1னா அதில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாவிலையும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஹைட்ரஜனை சுற்றி ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். இந்த போரானுக்கு பக்கத்தில் 2 ஹைட்ரஜன் ட்ரா பண்ணியிருக்கிறேன் பிங்க் கலரில். ஓகேயா, 2 ஹைட்ரஜன். அதோட எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அந்த எலக்ட்ரானையும் பிங்க் கலரில் நோட் பண்ணியிருக்கிறேன், ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான். அதே போல் இந்த டெர்மினலில் பிங்க் கலரில் 2 எலக்ட்ரான் நோட் பண்ணியிருக்கிறோம் வித் 2 ஹைட்ரஜன் கூட. ஸோ 2 ஹைட்ரஜன், அதுக்கு 2 எலக்ட்ரான். பிங்க் கலர் இருக்கிறது ஹைட்ரஜனோட எலக்ட்ரான், வயலட் கலரில் இருக்கிறது ப்ளூ, அதாவது வயலட் கலரில் இருக்கிறது போரானோட எலக்ட்ரான். இப்போ டோட்டலாக இது வரைக்கும் எத்தனை ஹைட்ரஜன் நோட் பண்ணியிருக்கிறோம்? பிங்க் கலரில் இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, டோட்டலாக 4 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 4 ஹைட்ரஜனையும் நம்ம டெர்மினல் ஹைட்ரஜன் சொல்கிறோம். அந்த எண்ட்லேயும் இந்த எண்ட்லேயும் இருக்கனால டெர்மினல் ஹைட்ரஜன். ரிமைனிங் 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது மிடில் தான் இருக்குது. மிடில் இருக்க அந்த போரானையும் இந்த போரானையும் இந்த போரானையும் கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த 2 ஹைட்ரஜன் தான். அப்போது 2 போரானுக்கு இடையே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இதை கனெக்ட் பண்ணுறதுனால இதை வந்து பிரிட்ஜு ஹைட்ரஜன் சொல்லலாம், பிரிட்ஜு ஹைட்ரஜன் சொல்கிறோம். டோட்டலாக 6 ஹைட்ரஜன். 2 போரான் தான் இருக்கணும் B2, ஹைட்ரஜன் எத்தனை இருக்கணும்? 6 இருக்கணும். டோட்டலாக 6 ஹைட்ரஜன் போட்டோம். அந்த பிரிட்ஜு ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எலக்ட்ரான்ஸை பார்ப்போம். இதை நான் ப்ரௌன் கலரில் நோட் பண்ணியிருக்கிறேன், பிரிட்ஜு ஹைட்ரஜனை ப்ரௌன் கலரில் நோட் பண்ணியிருக்கிறேன். அதோட எலக்ட்ரானையும் ப்ரௌன் கலரில் தான் நோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதையும் ப்ரௌன் கலரில் நோட் பண்ணியிருக்கிறோம். பக்கத்தில் ஹைட்ரஜன் பக்கத்துலேயே ஒரு எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள். அது யாரோட எலக்ட்ரான்? போரானோட எலக்ட்ரான்.
அதேபோல் இந்த ஹைட்ரஜனில் வயலட் கலரில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, அது யாருடையது, இந்த போரானோட எலக்ட்ரான்ஸ். இன் டைபோரேன் டூ பிஹெச் டூ யூனிட்ஸ் ஆர் லிங்க்டு பை டூ பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன். ஓகே, இது ஒரு பிஹெச் டூ யூனிட்ஸு, இது ஒரு பிஹெச் டூ யூனிட்ஸு. இந்த ரெண்டு பிஹெச் டூ யூனிட்ஸும் எதனால் லிங்க் பண்ணப்பட்டிருக்கு, ரெண்டு பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனுக்கு பேர் என்ன, பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன். இந்த பிரிட்ஜ்டு ஹைட்ரஜனால் லிங்க் பண்ணப்பட்டு ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. தெர்ஃபோர் எயிட் பிஹெச் பாண்ட்ஸ், டோட்டலாக எத்தனை பிஹெச் பாண்ட்ஸ் இருக்குது, எயிட் பிஹெச் பாண்ட்ஸ் இருக்குது. எதெல்லாம் நம்ம பிஹெச் பாண்ட்ஸ் சொல்ல போகிறோம், இந்த போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கக்கூடிய பிஹெச் பாண்ட்ஸ் ஒன்று, இந்த போரானுக்கும் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் டூ, தென் இந்த போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கக்கூடியது த்ரீ. ஸோ இந்த போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஃபோர், போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஃபைவ், இந்த போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் சிக்ஸு, இந்த போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் செவன், இந்த போரான் ஹைட்ரஜனை வந்து எயிட். டோட்டலாக எயிட் பிஹெச் பாண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஹவவர் டைபோரேன் ஹாஸ் ஓன்லி 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இந்த டைபோரனில் ஓன்லி 12 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்குது. 12 வேலன்ஸ் எலக்ட்ரான் எங்கெங்கெல்லாம் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள், இங்கே ஒரு ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெண்டு எலக்ட்ரான்ஸ், இங்கே ஒரு ரெண்டு எலக்ட்ரான்ஸ், ஹியர் டூ எலக்ட்ரான்ஸ், ஹியர் டூ எலக்ட்ரான்ஸ், ஹியர் டூ எலக்ட்ரான்ஸ். டோட்டல் எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணுங்கள், டூ ஃபோர் சிக்ஸு எயிட்டு டென்னு டுவெல்வ், டோட்டலாக 12 எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரானாக டைபோரேனில் இருக்குது. தி 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஃபார்ம் நார்மல் கோவலன் பாண்ட்ஸ். இப்போ 12 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் இந்த 12 எலக்ட்ரான்ஸ் வந்து நார்மலாக ஒரு கோவலன் பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பத்தாது. கோவலன் பாண்ட்ஸ்னால் என்ன, ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கணும், ஈக்குவலாக மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கிடுச்சுன்னா கோவலன் பாண்ட்ஸ் உருவாகும். அப்போது இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த போரானுக்கும் இடையே ஒரு பாண்ட் உருவாயிருக்குன்னா அது என்ன பாண்டுன்னு பாருங்கள், இட்ஸ் ஏ கோவலன் பாண்ட். ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, போரானோட க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஹைட்ரஜனோட பிங்க் கலரில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே ஈக்குவலாக எலக்ட்ரான் இருக்குது, ரெண்டுமே மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க, அப்போது ரெண்டுக்கிடையே ஒரு கோவலன் பாண்டு உருவாகும். ஓகேயா, அதே போல் இந்த போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் பார்த்தோம்னா மியூச்சுவல் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஷேர் பண்ணிக்குவாங்க, இட்ஸ் ஏ கோவலன் பாண்ட். அதே போல் இங்கே இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய போரானுக்கும் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் இடையே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பாருங்கள், ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ரெண்டுமே அதோட எலக்ட்ரான், ஒன்று வந்து ப்ளூ கலர்லே இருக்குது, ஒன்று வந்து பிங்க் கலரில் இருக்குது. அப்போ இது கோவலன்ட் பாண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பாண்ட் பாருங்கள், பிங்க் கலரில் ஹைட்ரஜனோட எலக்ட்ரானும் ப்ளூ கலரில் போரானோட எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்போ இதுவும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க, அது கோவலன்ட் பாண்ட்ஸ் உருவாகும். அப்போ எத்தனை கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்குது, ஃபோர் கோவலன்ஸ் பாண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த போரானுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையே கோவலன்ஸ் பாண்ட்ஸ் உருவாகுமான்னு பாருங்கள், எஸ் உருவாகும். எப்படி சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பார்க்குறோம், இந்த எலக்ட்ரான்ஸ் யாருடையது, நான் ஆல்ரெடி ஹைட்ரஜனை ப்ரௌன் கலரில் போட்டிருக்கேன், அவரோட எலக்ட்ரானை ப்ரௌனில் தான் போட்டிருக்கேன். இங்கே போரான் ப்ளூ கலரில் இருக்குது, அதோட எலக்ட்ரான் இங்கேயும் ப்ளூவில் இருக்குது. அப்போது போரானோட எலக்ட்ரானும் ஹைட்ரஜனோட எலக்ட்ரானும் ஈக்குவலாக ஆர் மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கிறதுனால ரெண்டுக்கு இடையே ஒரு கோவலன் பாண்ட்ஸ் உருவாகும். இப்போ ஆல்ரெடி ஃபோர் கோவலன் பாண்ட்ஸ் சொல்லியிருக்கிறோம், இப்போ ப்ளஸ் ஒன்,
5 கோவலன்ட் பாண்ட்ஸும் உருவாயிருக்கு இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாண்டை கவனிங்க, போரானோட எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்கா? நோ. பட் ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் இங்கே இருக்குது, ஹைட்ரஜனோட எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்குது, போரானோட எலக்ட்ரான் இல்லை. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இடையே கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த போரானுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஹைட்ரஜனோட ப்ரௌன் கலர் எலக்ட்ரான் இங்கே இருக்குது, ஆனால் இந்த போரானோட க்ரீன் கலர் எலக்ட்ரான் இங்கே இல்லை. அப்போ இது ரெண்டுக்கும் இடையே கோவலன்ட் பாண்ட்ஸ் உருவாக முடியாது. நெக்ஸ்ட்டு இதுக்கு ரெண்டுக்கு இடையுடைய பாண்ட்ஸ் வந்து கோவலன்ட் பாண்டான்னு செக் பண்ணிங்கன்னா, போரானோட க்ரீன் கலர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட எலக்ட்ரான்ஸும் இங்கே இருக்குது. அப்போ இது கோவலன்ட் பாண்ட். நம்ம ஆல்ரெடி 5 கோவலன்ட் பாண்ட்ஸ் பார்த்துருந்தோம், இப்போ ப்ளஸ் 1, டோட்டலாக 6 கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்குது. அப்போது இந்த பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான்ஸ் இல்லை, இது வந்து நம்ம கோவலன்ட் பாண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டோம், ஆனால் இங்கே பாண்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் கோவலன்ட் பாண்ட் இல்லைன்னு போட்டிருக்கோம், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாண்ட் போட்டிருக்கோம். அப்போ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான்ஸ் இதுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால தான் இந்த 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இதுக்கு இருந்தாலும் இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஃபார்ம் நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸ். இது ரெண்டு கோவலன்ஸ் பாண்ட்ஸை உருவாக்குறதுக்கு அதுக்கு எலக்ட்ரான் பத்தலை. இந்த 2 கோவலன்ட் பாண்ட்ஸை உருவாக்குறதுக்கு அதுக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் போதுமானதாக இல்லை, நாட் சஃபிஷியன்ட். தி 4 டெர்மினல் பிஹெச் பாண்ட்ஸ் ஆர் நார்மல் கோவலன் பாண்ட்ஸ். எதெல்லாம் நார்மல் கோவலன் பாண்ட்ஸ் சொல்லுங்கள்? த டெர்மினல் பிஹெச் பாண்ட்ஸ், இது ஒரு பிஹெச் பாண்ட்ஸ், இது ஒரு பிஹெச் பாண்ட்ஸ், இது டெர்மினல். அதே மாதிரி இந்த டெர்மினல் பாருங்கள், இது ஒரு பிஹெச் பாண்ட்ஸ், இது ஒரு பிஹெச் பாண்ட்ஸ், இதெல்லாமே நார்மல் கோவலன் பாண்ட்ஸ். அப்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா, 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட், 2 சென்டர் 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். 2 சென்டர்னால் என்ன? போரானும் ஹைட்ரஜனும் இருக்குது, ரெண்டு ஆட்டம் இருக்குது, அது 2 சென்டர். அதே மாதிரி இங்கே போரானும் ஹைட்ரஜன் இருக்குது, 2 சென்டர். இங்கே போரானும் ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ ரெண்டு ஆட்டம் இருக்கிறதுனால 2 சென்டர். இங்கேயும் போரானும் ஹைட்ரஜன் இருக்குது, ரெண்டு ஆட்டம் இருக்கிறதுனால 2 சென்டர். இது எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னா, ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? ரெண்டு எலக்ட்ரான்ஸ். அப்போ அது என்ன சொல்கிறோம்? 2 சென்டர் 2 எலக்ட்ரான். ரெண்டு ஆட்டம் இருக்கிறதுனால 2 சென்டர், ரெண்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான். இது மாதிரி டோட்டலாக எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இந்த டெர்மினலில் 2, இந்த டெர்மினலில் 2, டோட்டலாக 4. தி ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் பிரிட்ஜ்டு பாண்ட்ஸ். வேற எங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மிடில் இருக்கக்கூடியது தான். இந்த எலக்ட்ரான்ஸை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு போரானையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிரிட்ஜை வந்து அமைக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பிரிட்ஜ்டு பாண்ட், பிரிட்ஜில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸை வந்து பிரிட்ஜ்டு பாண்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரானை என்னன்னு சொல்கிறோம்னா, 3 சென்டர்டு பிஹெச்பி பாண்ட்ஸ், 3 சென்டர் பிஹெச்பி பாண்ட்ஸ். 3 ஆட்டம்ஸ் இருக்கா? அதனால் 3 சென்டர். 2 ஆட்டம் இருந்தால் 2 சென்டர், 3 ஆட்டம்ஸ் இருந்தால் 3 சென்டர். பிஹெச்பி பாண்ட்ஸுங்கிறது என்ன? இது பி ஹெச் பி, பிஹெச்பி. போரான்கிற ஆட்டம், ஹைட்ரஜனுங்கிற ஆட்டம், தென் போரான்கிற ஆட்டம், அதை பிஹெச்பின்னு சொல்லுவோம். எத்தனை இருக்குது? 1. அதே மாதிரி அனதர் சைடில், இது போரான், இது ஹைட்ரஜன், இது போரான், பிஹெச்பி, பிஹெச்பி 3 சென்டர்டு. இது எத்தனை இருக்குது? இன்னொன்று இருக்குது. டோட்டலாக 1 1 என்னது? 2. இப்போ பிஹெச்பி பாண்ட்ஸ் எத்தனை இருக்குது? 2. ஸோ 2 3 சென்டர்டு
BH bonds utilize two electrons each. Okay, the BHB bonds irukku laya, ethana BHB bonds irukku, idu or BHB bonds, idu or BHB bonds. The two BHB bonds total ethana electron vechirukku, four electrons. Okay, over BHB bonds two electrons utilize panikudhu, total 4 electrons utilize panikudhu. Hence these bonds are 3 center 2 electron bonds. Adanal indha bonds irukkudiya electrons nam eppadi solalam, 3 center 2 electron bonds nu solrom. Yen 3 center nu solrom nu already na ungalukku solliten. Boranu hydrogenu boranu மூணு ஆட்டம் ஒன்றா சேர்ந்ததுனால த்ரீ சென்டர்ட். அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? டூ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி போரானும் ஹைட்ரஜனும் இந்த போரானும் பிஹெச்பி பாண்ட் த்ரீ சென்டர்டு. இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? டூ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாண்ட்ஸ் நம்ம என்னென்னு சொல்லலாம், த்ரீ சென்டர்ட் 2 electron bonds. Okay, 3 centered, 3 atom irukkanaala 3 centers, 2 electron irukkanaala 2 electron bonds. 3 centered, 2 electron bonds ethana irukku? Total 2 irukku. The bridging hydrogen atoms are in a plane as shown in the figure. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த போரானில் இந்த ஹைட்ரஜன் வந்து முன்னாடி இருக்கும், இந்த ஹைட்ரஜன் வந்து பின்னாடி இருக்கும், பிளேனுக்கு பின்னாடி இருக்கும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் வந்து பிளேனுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் பிளேனுக்கு பின்னாடி இருக்கும். பட் இந்த பிரிட்ஜிங் ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே பிளேன்லேயே இருக்கும். In diborane, boron is sp3 hybridized. In the boron la 4 bonds irukku, hydrogen bonds vandu 4 bonds irukku. Idu paakkuradhukku octahedral shape maari irukku. Appo octahedral shape irundhuchuna adukku enna hybridization irukum? sp3 hybridization. Adhe pola in the boron la 4 hydrogen bonds irukku, iduvum octahedral shape dhaan. இதோட ஹைபிரிடைசேஷன் sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகே, 3 ஆஃப் தி 4 sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் கண்டெய்ன் சிங்கிள் எலக்ட்ரான் அண்ட் தி 4th ஆர்பிட்டால் இஸ் எம்டி. போரானில் டோட்டலாக 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா, sp3ங்கிறது 4 ஆர்பிட்டால் தான், எஸ்ங்கிறது ஒரு ஆர்பிட்டால், பிங்கிறது 3 ஆர்பிட்டால், டோட்டலாக 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இந்த 4 ஆர்பிட்டால்ஸில் 3 ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 4th ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. எப்படி பாருங்கள், இந்த போரானில் 4 பாண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, அப்போ அதை நம்ம sp3, டோட்டலாக 4 ஆர்பிட்டால். இதில் 3ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சிங்கிளாக இருக்குது. பாருங்கள், இந்த போரானுக்கு க்ரீன் கலராக இருக்கக்கூடிய இது ஒரு எலக்ட்ரான், இந்த ஆர்பிட்டாலில் சிங்கிளாக இருக்குது. க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் இங்கே சிங்கிளாக இருக்குது. அதே போல் இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் இங்கேயும் சிங்கிளாக இருக்குது. போரானுக்கு சிங்கிள் எலக்ட்ரான் 3 ஆர்பிட்டாலையும் இருக்குது. இந்த ஆர்பிட்டாலில் பாருங்கள், போரானோட க்ரீன் கலர் எலக்ட்ரான்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஸோ இந்த போரானுக்கு இந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் எம்டியாக இருக்குது, இங்கே வந்து எம்டி. ஓகே, இந்த 3 ஆர்பிட்டாலில் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த ஒரு ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் இல்லை, எம்டியாக இருக்குது. அதே போல் அனதர் போரானை பாருங்கள், இங்கே போரானோட எலக்ட்ரான்ஸ் இங்கேயும் 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இது ஒரு ஆர்பிட்டால்ஸ், இது ஒரு ஆர்பிட்டால்ஸ், இது ஒரு ஆர்பிட்டால்ஸ், இங்கே இது ஒரு ஆர்பிட்டால்ஸ். இந்த போரானுக்கு 4 ஆர்பிட்டால் இருந்தாலும்
மூணு ஆர்பிட்டாலில் தான் எலக்ட்ரான் சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும். இந்த போரானை ப்ளூ கலரில் நம்ம நோட் பண்ணிக்கிறதுனால இங்கே ப்ளூ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளூ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளூ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது மூணுமே போரானோட எலக்ட்ரான்ஸ். இது மூணுலேயுமே சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த போரானுக்கு இந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இதில் இல்லை. இது வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய போரானோட எலக்ட்ரான்ஸ் இங்கே ப்ளூ கலரில் இல்லை. அப்போ இந்த ஆர்பிட்டாலில் போரானோட எலக்ட்ரான்ஸ் வந்து எம்டி, எம்டியாக தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஃபோர் ஆர்பிட்டால்ஸில் த்ரீ ஆர்பிட்டால்ஸில் சிங்கிள் எலக்ட்ரானும் ஃபோர்த் ஆர்பிட்டாலில் எம்டி எலக்ட்ரான்ஸும் இருக்குது. டூ ஆஃப் தி ஹாஃப் ஃபில்டு ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் ஈச் போரான் ஓவர்லேப் வித் தி டூ ஹைட்ரஜன் டு ஃபார்ம் ஃபோர் டெர்மினல் டூ சி டூ இ பாண்ட்ஸ் லீவிங் ஒன் எம்டி அண்ட் ஒன் ஹாஃப் ஃபில்டு ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் ஆன் ஈச் போரான். இப்போது ஹைட்ரஜனை பொறுத்தவரை ஒன்று ஒன்றையுமே ஹாஃப் ஃபீல்டு தான். எத்தனை ஹாஃப் ஃபீல்டு இருக்குது? இந்த ஃபோர் டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ் பாருங்கள், இது ஹைட்ரஜனோட ஹாஃப் ஃபீல்டு, இது ஹைட்ரஜனோட ஹாஃப் ஃபீல்டு, ஒன் எஸ் ஒன், அப்போ அது ஹாஃப் ஃபீல்டு. அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜனுக்கு வந்து ஒன் எஸ் ஒன் ஹாஃப் ஃபீல்டு, இது ஒன் எஸ் ஒன். ஃபோர் டெர்மினல்ஸ்லேயும் ஹைட்ரஜனோட எலக்ட்ரான்ஸ் வந்து ஹாஃப் ஃபீல்டாக ஃபில் ஆயிருக்கு. அதே போல் போரானோட ஹாஃப் ஃபீல்டு பாருங்கள், போரானுக்கு இந்த ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் தான் ஃபில் ஆயிருக்கு ஹாஃப் ஃபீல்டு, இது போரானுக்கு ஒரு எலக்ட்ரான் ஹாஃப் ஃபீல்டு. ஸோ இங்கே போரானுக்கு ஒரு எலக்ட்ரான் ஹாஃப் ஃபீல்டு, இங்கே போரானுக்கு ஒரு எலக்ட்ரான் ஹாஃப் ஃபீல்டு. அப்போது நாலு ஹைட்ரஜன் ரெண்டு போரான், இது ரெண்டுமே ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானை அதோடய ஆர்பிட்டலில் வச்சுருக்கு. இந்த நாலு டெர்மினல் ஹைட்ரஜனும் ஒன்றோட ஒன்று ஓவர்லாப் ஆகி நாலு கோவலன் பாண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த நாலு டெர்மினல் ஹைட்ரஜன்ஸில் இருக்கக்கூடிய பிஹெச் பாண்ட்ஸ், பிஹெச் பாண்ட்ஸ் எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது? ஃபோர் பாண்ட்ஸ் இருக்குது. இதை டெர்மினல் பிஹெச் பாண்ட்ஸ் சொல்கிறோம். இது எல்லாத்தையும் நாம் என்னென்னு சொல்கிறோம்னா, டூ சி டூ எலக்ட்ரான் பாண்ட்ஸ்னு சொல்கிறோம். நாலு டெர்மினல் எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே டூ சி டூ எலக்ட்ரான் பாண்ட்ஸ் சொல்கிறோம். டூ சிங்கிறது டூ சென்டர்டு, பியும் ஹச்சும் அதான் டூ சென்டர், டூ ஆட்டம் தான் சென்டராயிருக்கு. அதே மாதிரி பியும் ஹச்சும் டூ ஆட்டம் சென்டராயிருக்கு. இங்கே பிஹெச் வந்து டூ ஆட்டம் சென்டராயிருக்கு, இங்கே பிஹெச் டூ ஆட்டம் சென்டராயிருக்கு. அதனால் டூ சி எல்லாத்துலேயுமே ரெண்டு எலக்ட்ரான்ஸ், போரானோட எலக்ட்ரானும் ஹைட்ரஜனோட எலக்ட்ரானும், போரானோட எலக்ட்ரானும் ஹைட்ரஜனோட எலக்ட்ரானும் கம்பைன் ஆகிருக்கிறதுனால இதை டூ சி டூ எலக்ட்ரான் பாண்ட்ஸ்னு சொல்கிறோம். தி த்ரீ சென்டர் டூ எலக்ட்ரான் பாண்ட்ஸ் பிஹெச்பி பாண்ட்ஸ் ஃபார்மேஷன் இன்வால்வ்ஸ் ஓவர்லேப்பிங் த ஹாஃப் ஃபில்டு ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டல் ஆஃப் ஒன் போரான் தி எம்டி ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல் ஆஃப் தி அதர் போரான் அண்ட் தி ஹாஃப் ஃபில்டு ஒன் எஸ் ஆர்பிட்டல் ஆஃப் ஹைட்ரஜன். அடுத்து இந்த த்ரீ பிஹெச்பி பாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, த்ரீ பிஹெச்பி பாண்ட்ஸ், த்ரீ சென்டர்டு பிஹெச்பி பாண்ட்ஸ்னு சொல்கிறோம். பிஹெச்பி பிஹெச்பி இது த்ரீ சென்டர்டு டூ எலக்ட்ரான் பாண்ட்ஸ் இதுக்கு பேர். இது ரெண்டு இருக்குது, இது எப்படி ஓவர்லாப் ஆகுது? போரானில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதே போல் இந்த போரானில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரானும் இந்த ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரானும் சேர்ந்து ஒரு பாண்ட் உருவாகுது. அப்போது ரெண்டு த்ரீ சென்டர்டு டூ எலக்ட்ரான்ஸ் பாண்ட்ஸ் வந்து உருவாகுது. இது ரெண்டுக்கு இடையே ஓவர்லாப் நடக்கிறதுனால இந்த பிஹெச்பி பாண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. போரானில் போரானோட ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரான்ஸும்
இந்த போரானில் இந்த போரானோட ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரான்ஸும் இருக்குது. இந்த போரானுக்கு இது எம்டி ஆர்பிட்டால், இந்த போரானுக்கு இது எம்டி ஆர்பிட்டால். இந்த எம்டி ஆர்பிட்டால்ஸு இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனோட இந்த போரான் வந்து பாண்ட் ஆகிடுது. யூசஸ் ஆஃப் டைபோரேன். வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் டைபோரேன்? டைபோரேன் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஹை எனர்ஜி ஃபியூல் ஃபார் ப்ரொப்பலன்ஸ். ப்ரொப்பலன் அப்படிங்கிறது ராக்கெட் ஃபியூல்ஸ். ராக்கெட் ஃபியூல்ஸில் ஹை எனர்ஜி லெவல் ஃபியூல்ஸாக நம்ம டைபோரேனை பயன்படுத்தலாம். இட் இஸ் யூஸ்ட் இன் ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷனில் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் நம்ம ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு இப்போ டைபோரேனை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்தலாம். தென் டைபோரேன் இஸ் யூஸ்ட் இன் வெல்டிங் டார்ச்சஸ். வெல்டிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த டார்ச்சில் வந்து இதை பயன்படுத்தலாம்.